வணக்கம். உறவுகளும் சார்புகளும் அழகு பயிற்சி ஒன்னுல இருக்க 9 மற்றும் 10 சமம் பார்ப்போம். 9 சம் சார்பு எஃப் மற்றும் ஜி ஆகியவை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ் பிளஸ் 8 கமா ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2/3 எனில் ஜி ஆஃப் 1/2 மதிப்பு காண்க. அடுத்தது 2 கேள்வி, ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் ஐ எளிய வடிவில் எழுதுக. என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க, ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன? ஜி ஆஃப் 1/2 மதிப்பை கேட்குறாங்க. G(1/2) மதிப்பை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். G(1/2) G(x)ஓட மதிப்பு என்னன்னா x-2/3. அப்போ G(1/2) எக்ஸ் இருக்கிற இடத்துல நம்ம 1/2 எழுதணும். அப்போ 1/2 - 2/3 மீச்சிமா எடுத்தா 2, மேலே இருக்க 1 அப்படியே எழுதிக்கணும், -2 × 2 = 4. 1 - 4 - 3 2/3. அப்ப -3/2 × 1/3. இப்ப இந்த முனை இந்த முனை அடிச்சிடலாம். சோ G(1/2) மதிப்பு எவ்வளோ? -1/2. அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும்? G(1/2) மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்ப G(1/2) மதிப்பு -1/2. இப்ப G(-1/2) மதிப்பு என்ன? G(x)ஓட மதிப்பு x-2/3. அதாவது எக்ஸ் டேர்ம் எழுதிக்கணும். இங்கே எக்ஸ் டேர்முக்கு பதிலாக என்ன இருக்கு? -1/2. -2/3. இப்ப மீச்சிமா எடுப்போம், 2, மேல இருக்க -1 அப்படியே எழுதணும். இந்த 2 மீச்சிமா 2 பெருக்கணும், பெருக்கினா நமக்கு -4/3. -1 - -4 - 5 -5/2. இப்ப இந்த கீழே வகுத்தல் இருக்க 3 பெருக்கலா மாத்திட்டு நம்ம தலைகீழா எழுதிக்கலாம். இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன? -5/6. அப்ப G(1/2) இதோட மதிப்பு -5/6. அடுத்தது 2 கேள்வி, G(f(x) ஐ எளிய வடிவில் எழுதுக. ஃபர்ஸ்ட் G(f(x) என்னன்னு கண்டுபிடிப்போம், அடுத்தது அதை எளிய வடிவில் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் எஃப் ஆஃப் எக்ஸ் நமக்கு என்னன்னு தெரியும். சோ G(f(x) இது எப்படி எழுதுவோம்? G(f(x)ஓட மதிப்பு என்னங்க? Rx + 8. G(Rx + 8) இதை எப்படி எழுதுவோம்? G(x)ஆ இருந்தா அந்த டேர்ம் -2/3. இங்க Rx + 8 இருக்கு, அப்ப Rx + 8 - 2/3. அப்ப Rx (8 - 2) = 6 + 6/3. ரெண்டு இடத்துலையும் 6 இருக்கு, அப்ப 6 பொதுவா எடுக்கலாம். 6 × x + 1/3. இப்ப 6 3 அடிக்க முடியும், 2. சோ G(f(x)ஓட மதிப்பு 2 × x + 1. அடுத்தது 10 சம், பின் வருவனவற்றின் மதிப்பகங்களை எழுதுக. அதுல ஃபர்ஸ்ட் சம் f(x) = 2x + 1/(x-9). மதிப்பகம்னா என்ன? இந்த எக்ஸுக்கு என்கோட்டுல இருந்து எந்தெந்த எண்களை கொடுக்கும் போது கிடைக்கிற f(x)ம் இந்த என்கோட்டுல இருக்குமோ அதுதான் மதிப்பகம். அதாவது எக்ஸுக்கு இந்த என்கோட்டுல இருந்து ஒரு எண்ணை எடுத்துக்கிறோம், அதை இங்க பிரதியிடும் போது நமக்கு f(x) கிடைக்கும். அந்த f(x)ம் இந்த என்கோட்டுல இருந்துச்சுன்னா அந்த எக்ஸை நம்ம மதிப்பக உறுப்புன்னு சொல்லுவோம். f(x) = 2x + 1/(x-9) கொடுத்துருக்காங்க. இப்ப இந்த எக்ஸுக்கு நம்ம இந்த என்கோட்டில் இருக்கிற அனைத்து எண்களையும் கொடுத்தோம்னா கிடைக்கிற f(x)ம் என்கோட்டில் இருக்குமான்னு பார்ப்போம். கீழே என்ன இருக்குன்னு பார்ப்போம். x-9. இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம 9 கொடுத்தோம்னா இங்கே என்ன ஆகும்? 2 × 9 + 1/(9-9) ஆகும். ஸோ இதோட ஆன்சர் என்ன கிடைக்கும்? 19/0 கிடைக்கும். ஸோ இதற்கான விடையை நம்மளால் வரையறுக்க முடியாது, அது என்கோட்டில் இருக்காது. அப்போ இந்த இடத்துல மதிப்பகம் எப்படி இருக்கும்? என்கோட்டில் இருக்கிற அனைத்து எண்களையும் எடுத்துக்கலாம், ஒரு எண்ணை தவிர. என்கோட்டில் இருக்கிற 9 தவிர மீதி அனைத்து எண்களையும் நம்ம எக்ஸா எடுத்துக்கிட்டா கிடைக்கிற f(x)ம் என்கோட்டில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல மதிப்பகம் = R - 9. அடுத்தது 2 சம், P(x) = -5/4x²+1. இந்த எக்ஸ் ஆனது ஸ்கொயர்ல இருக்கு. ஸோ என்கோட்டில் இருக்கிற எந்த எண்ணை எடுத்தாலும் கிடைக்கிற P(x)ம் கண்டிப்பா என்கோட்டில் இருக்கும். சோ அப்ப இதோட மதிப்பகம் அனைத்து மெய்யெண்களும். அடுத்தது 3 சம், G(x)
ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் மைனஸ் ரெண்டு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ரூட்டுக்குள்ள இருக்கிற எண்ணானது மிக எண்ணா இருக்கலாம் அல்லது ஜீரோவா இருக்கலாம், குறை எண்ணா இருக்காதுன்னு பார்த்தோம். ஸோ எக்ஸுக்கு எந்த மாதிரி வேல்யூ எடுத்துக்கிட்டா இந்த இடத்துல ஜி ஆஃப் எக்ஸ் ஆனது ஜீரோ அல்லது மிக எண்ணா இருக்கும். உதாரணத்துக்கு நான் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அப்ப ரூட் மைனஸ் ஒன்னு மைனஸ் ரெண்டு ரூட் மைனஸ் மூணு, இது மெய்யெண்கள்ல இருக்காது. இப்ப எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கிறேன். அப்ப ரூட் ஜீரோ மைனஸ் ரெண்டு, ஜி ஆஃப் எக்ஸ் ஆனது ரூட் ஜீரோ மைனஸ் ரெண்டு. ஸோ இதோட விட ரூட் மைனஸ் ரெண்டு, இதுவும் மெய்யெண்கள்ல இருக்காது. இப்ப ஜி ஆஃப் எக்ஸோட மதிப்பு ஒன்னு ஜீரோவா இருக்கலாம் அல்லது ஜீரோ விட பெரிதா இருக்கணும். அப்படின்னா எந்த மாதிரி வேல்யூ எடுத்துக்கணும்? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு எடுத்துக்கோ, ரெண்டு மைனஸ் ரெண்டு ஜீரோ. ஸோ ஜி ஆஃப் எக்ஸ் ரெண்டுல இருந்து இருக்கலாம். இப்ப நாலுன்னு எடுத்துக்கோ, நாலு மைனஸ் ரெண்டு ரூட் ரெண்டு, இதுவும் மெய்யெண்கள்ல இருக்கும். ஸோ அப்ப ஜி ஆஃப் எக்ஸ் ஆனது ரெண்டுல இருந்து ரெண்டுக்கு அடுத்து இருக்கிற அனைத்து எண்களை எடுத்துக்கிட்டாலும் இந்த ஜி ஆஃப் எக்ஸ் ஆனது என்கோட்டில் இருக்கும். அப்ப மதிப்பகம் அதாவது எக்ஸ் உறுப்புகளை என்கோட்டில் எந்த மாதிரி எடுத்துக்கணும்? ரெண்டுல இருந்து முடிவில்லாம போயிட்டு இருக்கும். ஏன் இங்க க்ளோஸ்டு பிராக்கெட் போடுறோம்னா ரெண்டுல இருந்து தான் எடுத்துக்கணும், ரெண்டுக்கு முன்னாடி இருக்கிற எண்ணெய் எடுத்துக்க கூடாது. அதனாலதான் இங்க க்ளோஸ்டு பிராக்கெட் போடுறோம். இன்ஃபினிட்டினாவே நீங்க ஓபன் பிராக்கெட் தான் போடணும். ஸோ ரெண்டுல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம். அடுத்தது நாலாவது சம், h of x equal to x plus r. இங்க இருக்கிற எக்ஸுக்கு இன்கோட்டில் எந்த எண்ணெய் எடுத்துக்கிட்டாலும் எந்த மதிப்பை எடுத்துக்கிட்டாலும் கிடைக்கிற ஹெச் ஆஃப் எக்ஸும் என்கோட்டில் இருக்கும். ஸோ அப்படின்னா இதோட மதிப்பகம் எப்படி இருக்கும்னா அனைத்து மெய்யெண்களும் இங்க இருக்கிற எக்ஸ் ஆனது எப்படி எடுத்துக்கப்படும்னா என்கோட்டில் இருக்கிற அனைத்து எண்களையும் எடுத்துக்கலாம். ஸோ ஈக்குவல் டு மெய்யெண்கள். நன்றி, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க, கணிதம் கற்போம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.